धातापदिस्थितिपदं भरणं प्ररोहः छायाकरीशसरसानि फलानि च त्वं शाखाघतत्रिदशवृन्दशकुन्तकानां किं नामनासि महतां निगमद्रुमाणां। श्री वरदराज पञ्चाशत् 14वां पद्यं। ब्रह्मेति शंकर इतीन्द्र इति स्वराडितीन्द्र 12वां पद्यत्तिल வேதத்தினுடைய அனைத்த சப்தங்களுக்கும் அவைகளால் குறிப்பிடக்கூடிய அர்த்தமானது எம்பெருமான்தான். அந்த சப்தங்களுடைய அர்த்தம் எம்பெருமான்தான். அவன்தான் உண்மையான தாத்பரியம் சாதித்தார் அவசான சீமாம்னு 13வது பத்தியத்தில் எம்பெருமானுடைய ஆக்ஞையாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ருதி தான் அவனுடைய ஆக்ஞை. பலன் கொடுப்பது எம்பெருமான்தான், எம்பெருமானுடைய ஆக்யா தான் பலத்தை கொடுக்குறதுன்னு சொன்னார். அதே ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமாக இருந்துருக்கு. இப்போ இந்த 14வது பத்தியத்தில் ஸ்ருதி அனாதி நித்தியம்னு சொன்னால் கூட அது சப்தராசி. சப்தராசியானது ஆசிரியத்தை விட்டுட்டு இருக்க முடியாது. அர்த்தமின்றி சப்தம் கிடையாது. அப்போ எம்பெருமான் தான் அந்த சப்தராசிக்கு அர்த்தமாக இருந்துட்டு அதுக்கு ஆசிரியமாகவும் இருக்கான்னு காண்பிக்கிறார் ரொம்ப சுவாரஸ்யமாக. ஆஸ்திக மதங்கள்னு சொல்கிறோம், நியாய வைசேஷிக சாங்கிய யோக மீமாம்சா வேதாந்தம். இதில் வைசேஷிகனும் சாங்கியனும் ஈஸ்வரனை ஒத்துக்கிறதில்ல. நியாய மதத்தில் ஈஸ்வரனை ஒத்துன்ருக்கா, யோகத்தில் ஒத்துன்ருக்கா. மீமாம்சகன் பிராச்சீனமாக பார்த்தா அவனும் ஈஸ்வரனை ஒத்துக்கலை, பிற்பாடு ஒத்துண்டா மாதிரி தெரிகிறது. வேதாந்தத்துலேயும் பார்த்தோம்னா அத்வைதி பிரம்மத்தை ஒத்துக்கிறான், ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை. பிரம்மன் வேறு ஈஸ்வரன் வேறு. பிரம்மம் மேலே மாயை வந்து சேரச்சு ஈஸ்வரன் உண்டாரான்னு அவள் கல்பிக்கிறார். இப்போ இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்தத்தில் தான் பிரம்மம்னா என்னன்றத நமக்கு தெரியப்படுத்துகிறா. எத்யபி ஸ்ருதி தான் பிரமாணம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. சாஸ்திர யோனித் வாத்னு சூத்திரங்களை காண்பிக்கிற. ஆனால் அந்த ஸ்ருதி தானே இருக்காது, அதுக்கு ஒரு ஆசிரியம் வேணும், அதுக்கு ஒருத்தர் போஷிக்கணும். அதுதான் எம்பெருமான். சுவாமி தேசிகன் போன்ற ஆச்சாரங்களிடத்தில் என்ன ஒரு அதுக்கு ஒரு ஜீனியஸ்னால் நம்ம ரொம்ப கடன்பட்டிருக்கோம். எப்படியெல்லாம் விஷதமாக சொல்ல முடியுமோ அப்படிலாம் சொல்லியிருக்கா. இல்லாட்டி நம்மளால் இந்த சம்பிரதாயத்தை மற்ற இதர சம்பிரதாயங்கள்லேருந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தர்க்க பலம் கொண்டு யாரையும் பிரமிக்க வச்சுடலாம். அதற்கு இடம் கொடுக்காம அழகாக ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சுட்டு போயிருக்கார் சுவாமி. இந்த 14வது பத்தியத்தில் சொல்ல போகிறார், ஸ்ருதியை பொதுவாக கல்பக விருட்சமாக சொல்கிற வழக்கம் உண்டு. ஒரு விருட்சம்னு இருந்தால் அதுக்கு ஆசிரியம் வேணும், மண் வேணும் கீழே அது வளர்கிறதுக்கு. வளர்ந்தப்புறமும் அதுக்கு நித்தியம் போஷணம் பண்ணணும், அந்த விருட்சத்தை காப்பாற்றணும். ஏன்னா விருட்சத்துக்கு பொதுவாக ஆபத்துக்கள் வரும், அந்த விருட்சத்தை காப்பாற்றணும். அந்த விருட்சமானது பழங்கள்லாம் பறிக்கிறது, அதிலேருந்து இலைகள் கிளைகள்லாம் வரப்போகிறது. அந்த சில விருட்சங்களும் வீடுகளும் வரப்போகிறது. அந்த விருட்சமானது நிழல் கொடுக்கறது, பழங்கள்லாம் கொடுக்கறதுன்னு சொன்னோம். இப்போ வேதத்தை விருட்சமாக பாவிச்சுட்டோம்னா வேதம் தனியாக அந்தரத்தில் நிற்க முடியாது, அதுக்கு ஒரு ஆசிரியம் வேணும். எம்பெருமான் தான் வரதனேன்னு சொல்ல போகிறார் கரீஷ, நீ வேதத்துக்கு ஆசிரியமாக இருக்க. அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வேதத்தில் நிறைய கிளைகள் இருக்குது. ஷாக்கா நம்ம சொல்லிச்சு, யஜு ஷாக்கா சாம ஷாக்கான்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஷாக்கானா ரெண்டு அர்த்தம், கிளைகள்னா பிரான்ச்சஸ், இன்னொன்று வேத பாகங்கள். ஒரு ஒரு வேத பாகத்தில் நிறைய மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்கள்னால் ஒரு ஒரு தேவதையை பற்றி பேசுகிறது. அப்போ அந்த தேவர்கள்லாம் அந்த தேவதையை அல்லது தேவர்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அந்த ஒரு ஒரு ஷாக்கையில் அதை அவலம்பித்து இருக்கக்கூடிய பறவைகள், சின்ன சின்ன பறவைகள் மாதிரி இருந்துட்டுருக்கா. அங்கேயே இருந்துட்டு அந்த வேதமே கொடுக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டுட்டு அங்கேயே ஜீவிச்சுட்டு இருக்கா. அதாவது அவள் அந்த ஷாக்கை ஆசிரியச்சிருக்கா.
இப்படிப்பட்ட மர இந்த வேத மரத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா அதை காப்பவனாகவும் எம்பெருமான் இருக்கான், அதை ஸ்திரமாக நிற்கிறதுக்கும் எம்பெருமான் துணையாக இருக்கான், அது கொடுக்கக்கூடிய அதுக்கு போஷிக்கிறான். அதுக்கு மேலே என்ன பண்ணுறான்னு கேட்டால், அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய விழுதாகவும் எம்பெருமானே இருக்கான். அதாவது இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையத்துன்னு ஒரு வச்சனம் சொல்வார். வேதத்துக்கு பயம் இருக்கான். என்ன பயம்னு கேட்டால், விபேத்யல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதின்னு சொல்வார். கொஞ்சோண்டு வாசிச்சுட்டு வந்தெல்லாம் வேதத்துக்கு அர்த்தம் பண்ண முடியாது. எப்படி வேதத்துக்கு அர்த்தம் பண்ணணுன்னு கேட்டால், இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையத்துன்னு. அப்போ இந்த இந்த ஸ்மிருதி இத்திஹாச புராணங்கள்லாம் வேதத்துலேருந்து தோன்றது, அதாவது விரக்ஷத்துலேருந்து தோன்றக்கூடிய வீடுகள் மாதிரி இருந்துட்டு மறுபடியும் பூமிக்கு போய் அந்த விரக்ஷத்துக்கே பலம் சேர்க்குறதான். அதையும் பண்ணுறது எம்பெருமான் தான். ஏன்னா வியாசாதிகளை கொண்டு அவன் தான் அதை பிரவர்த்திப்பிக்கிறான். பழங்களாகவும் இருக்கான். கடைசியில் அந்த வேதமானது சொல்லக்கூடிய பழங்கள் அனைத்தும் எம்பெருமானேன்னு சொல்லி, இப்படி காம்ப்ரிஹென்சிவாக வேதத்துக்கும் எம்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம், வேதமானது எம்பெருமானுக்கு மூச்சு காட்டுன்னு சொல்லணும். உண்மையில் பார்த்தா எம்பெருமான் தான் வேதத்துக்கு மூச்சு காற்றாக இருக்கான், காற்றாக இருக்கான் இந்த பத்தியத்தை பார்த்தா. ஏன்னா மூச்சு தானே தரிக்கிறது. அந்த மாதிரி நீ என்னவா தான் இல்லைன்னு கேட்குறாரு கேள்வி. இவ்வளவாகவும் இருந்துட்டு வரதனே நீ வேதத்துக்கு என்ன தான் பண்ணல, என்ன உபகாரம் தான் பண்ணலன்னு காண்பிக்கிறார். கரீஷன்னு பதம் போட்டிருக்கார். கரீஷன்னு சொன்னால் அத்திகிரி, அத்திகிரி நாதனே, அத்திகிரி பெருமானே. அசி, அசினா இருக்கின்றாய், துவம் அசி அப்படின்னு அர்த்தம். அதான் கிரியாபதம். அஸ் தாத்து, அசபூவின் தாத்து, மத்தியம புருஷ ஏகவச்சனம். நீ இருக்கிறாயன்றார். ஆனால் நீ இருக்கிறான்னு சொல்ல, ந அசின்னு கேள்வி கேட்டுக்கிறார். ந அசினா நீ இல்லைன்னு அர்த்தமாகும். கிம் நாம நாசி சேத்து வாசா தான் அர்த்தம் புரியும். நீ என்னவாக தான் இல்லை அப்படிங்கிறார். கிம் நாம நாசி, இது ஒரு ஃப்ரேஸ். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீ எதுவாகத்தான் இல்லை அப்படின்னு கேட்குறார். ஏன் அப்படி கேட்குறேன்னு சொன்னால், அப்போ முதலேருந்து அன்வயத்துக்கு அர்த்தம் சொல்லணும். ஷாக்காகத த்ரிதச பிருந்த சகுந்தகானாம். ஷாக்கானா கிளை. வேதத்தில் வேதமாக எடுத்துட்டோம்னா வேத பாகங்களுக்கு ஷாக்கைன்னு பெயர். மரமாக எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய கிளைகள். கத ஷாக்கா கதன்னு சொன்னால் அந்த ஷாக்கையை அடைந்த, அந்த ஷாக்கையை அவலம்பித்து இருக்கக்கூடிய த்ரிதச பிருந்த. த்ரிதசன்னு சொன்னால் தேவர்கள், பிருந்தன்னு சொன்னால் கூட்டம். த்ரிதச பிருந்த சகுந்தகானான்னு போட்டுட்டார். சகுந்தனா பறவை. முன்னாடியே சொன்னார் மஞ்சூனி பஞ்சர சகுந்த விஜல்பித்தானின்னு ஆறாவது பத்தியத்தில் சொன்னார். சகுந்தத்தை பதம் அங்கே பிரயோகப்படுத்தினார். சகுந்தகானான்னு சொல்லிச்சு சகுந்த சகுந்தகான்னு போட்டுண்டார். இந்த கப்ரத்தியத்துக்கு அல்பார்த்தத்தை குறிக்கச்சு கப்ரத்தியம் உண்டு. வியாக்கியானத்தில் என்ன காண்பிக்கிறான்னு சொன்னால், க அதாவது பாலக பாலக, பாலகன்னு சொன்னால் சிறுவன், பாலகன்னு சொன்னால் இன்னும் பாலகன் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் அந்த சிறுவனை காட்டிலும் சின்னவன் அர்த்தம். அது மாதிரி சகுந்தன்னு பதம் போடாமல் சகுந்தகான்னு போட்டுண்டாராம். ஏன்னா அவள் அந்த விரக்ஷத்தை கம்பேர் பண்ணச்சே ரொம்ப ஒரு டைனி பேர்ட்ஸ், அவெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பறவைகள். சகுந்தகானாம்னு சொல்லிச்சு அந்த பறவைகளுடைய மகதாம் நிகமத்ருமானாம், அந்த பறவைகள்லாம் உடைய மகதாம் நிகமத்ருமானாம் வேதங்களாகிய மரங்களுக்குன்னு போட்டுண்டார், பண்மையில் போட்டுண்டார். ஏன்னா அவ்வளோ பெரிய விரக்ஷம், அதாவது விரக்ஷ கூட்டமாக வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட நிகமன்னு சொன்னால் வேதம், துருமான்னு சொன்னால் மரங்கள், துருமானாம் ஷஷ்டி பகுவச்சனம். அப்படிப்பட்ட வேதங்களாகிய மரங்களுக்கு ஆபதி திராதா. ஆபத், ஆபத்துன்னு சொன்னால் ஆபத்து, டேஞ்சர்னு சொல்கிறோமோ, ஆபதாம் அபகத்தாரம் சொல்கிறோம். ஆபதாம்னா அந்த ஆபத்துகளுக்கு, ஆபத்துக்களை போக்கடிப்பவர் அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்படிப்பட்ட ஆபதின்னு சொல்லி சப்தமி பக்தி ஏகவச்சனம். ஆபத்தில், ஆபத்து நேருமாகில் திராதா, திராதான்னு சொன்னால் ரக்ஷகன் காப்பவன் அர்த்தம். நீ திராதான் அர்த்தமாகிறது. ஸ்திதிபதம் பரணம் பிரரோக சாயா சரசாணி பலானிச்ச. ஸ்திதிபதம், ஸ்தித்தினா வேரூண்டு இருத்தல், பதம்னா இருப்பிடம், ஒரு அபோடு. அப்போ வேரூண்டு இருப்பதற்கு இடமாகவும் இருக்கிறாய். பரணம், பரணம் பரிக்கிறதுனாலே இந்த பர்த்தா பாரியா இந்த அர்த்தங்கள்லாம் இல்லைன்னு தான் வருது. போஷிக்கிறது, போஷிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. பிரரோகான்னு சொன்னால் அதிலிருந்து கிளம்பக்கூடியது. மரத்துலேருந்து என்ன வளரணும்னு கேட்டால், நிறைய விஷயங்கள் வளர்ந்தாலும் இந்த வீடுகளுக்கு பொதுவாக தள்ளுகளுக்கு வீடுகளுக்கெல்லாம் பிரரோகான்னு சொல்கிற வழக்கம் உண்டு. பிரகர்ஷன ரோகந்தி, அப்போ வீடாக இருக்க. சாயா, அந்த மரத்துக்கு வெயில்
நிழலும் ஒரு சத்தம் கொடுக்கறது. அப்போ சாயாவும் இருக்க சரசானி பலானி ச ச ரசானி ரசங்களோடு கூடிய பழங்களாகவும் நீயே இருக்கின்றாய். கிம் நாமநாசின்னு கேட்குறார். வேறு எதுவாக தான் இல்லை, எல்லாமாவும் இருக்கின்றாயின்னு அழகான பத்தியம். அன்வயத்தை பார்த்தோம்னா, கரீஷ துவம் ஷாக்காகத திரிதச பிருந்த சகுந்தகானாம் மகதாம் நிகமத்ருமானாம் ஆபதி த்ராதா ஸ்திதிபதம் பரணம் பிரரோகா சாயா சரசானி ஃபலானி ச கிம் நாம நாசி அப்படின்னு கேள்வி கேட்குறார். எல்லாமா இருக்கன்னு அர்த்தமாக இருது. கரீஷ அத்திகிரி பெருமானே, துவம் நீ ஷாக்காகத திரிதச பிருந்த சகுந்தகானாம் அந்த வேத பாகங்களாகிய கிளைகள், அந்த கிளைகளை அடைந்துள்ள அந்த தேவர் கூட்டம், அந்த கூட்டம்னு சொன்னால் சின்ன சின்ன பறவைகள் ஆவலாம், பட்சிகள், அதாவது வேதத்தையே சார்ந்திருக்காவா, அவா வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை ஹோமாதிகளை பண்ணச்சு அதுலேருந்து வரக்கூடிய ஹவிஸெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்துட்டுருக்காலாம். மகதாம் நிகமத்ருமானம், இப்படிப்பட்ட கிளைகள் பறவைகளை உடைய பெரிய பெரிய மரங்கள், அதாவது வேதமாகிய மரங்களுக்கு ஆபதி திராத்தா முக்கியமாக அதை போட்டுண்டார். வேதாபஹார தைத்தியன்னு அங்கே முதல்ல ஸ்தோத்திரத்தில் பரதத்துவத்தை ஸ்தாபிக்கச்சு ஆளவந்தை சாதிக்கிறார். வேதாபஹார வேதத்தை அபகரிச்சின்னு போயிட்டா, அதனால் பிரம்மாவுக்கு ஒரு தோஷம் வந்துடுது. அதில் நிவர்த்தி பண்ணார் பெருமான். எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி நடக்கிறதோ அப்போ திருப்பியும் என்ன பண்ணுறாருன்னா வேதத்தை பிரம்மாவுக்கு காண்பிச்சு கொடுக்குறார். அப்போ அப்படி அதுக்கு முதல்ல ப்ரொடெக்டராக இருந்துட்டுருக்கார், ஒரு காப்பவனாக இருந்துட்டுருக்கார். ஸ்திதி பதம் ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பதத்தை கொடுக்குறார். பரணம் பிரரோகா போஷணையாக இருக்கார். மறுபடியும் அந்த வேதத்திலிருந்தே வேதுகளை வர வச்சு, அதாவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களை வர வச்சு அந்த வேதத்துக்கே ஒரு பலத்தை ஏற்படுத்துகிறார். சாயா நிழலாகவும் இருக்கார். சரசானி பலானிச்ச அந்த வேதம் கொடுக்கக்கூடிய நிழல், ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் இருக்குது, பிராயச்சித்தம் இருக்குது, இத்தியாதிகள்லாம் இருக்குது, அவைகள்லாம் பாவத்தை போக்கடிக்கிறதுக்காக இருக்குது. அதுவும் எம்பெருமானாகவே இருந்துட்டுருக்கான். சரசானி பலானிச்ச சரசானி பலானின்னு சொல்லிச்சு, இது வந்து பிரதமா பக்தி பகுவச்சனம். இனிமையான பழங்களாகவும் நீயே இருக்கின்றாய். கிம் நாம நாசி எதுவாகத்தான் இல்லைன்னு அர்த்தமாகுது. இதுதான் 14வது பத்தியத்துக்கு அர்த்தம் காண்பிக்கிறார். வேதத்துக்கு சகலவிதமான ஒரு சப்போர்ட், ஒரு பரணத்தை ஹஸ்தீஷ கரீஷ நீயே காண்பிக்கின்றாயின்னு, நீயே கொடுக்கின்றான்னு ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கார் 14வது பத்தியத்தில்.